தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை ஊர் செய்திகளில் காணலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் கருங்குழி கிராமத்தில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் அவர்கள் குடியிருக்கும் பகுதி நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி வீடுகளை உடனடியாக அகற்ற குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தால் பணி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கருங்குழி ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் ஜேசிபி வைத்து அனைவரின் வீட்டையும் இடித்து விடுவேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தார், நாங்கள் எந்தவித சாதியும் பாராமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம், தங்களுக்கு அதே போன்று மாற்று இடம் வழங்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியரிடம் கருங்குழி மக்கள் அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்காபுரம் சாலையில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் சிலர் துப்பாக்கியுடன் வலம் வருவதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் நாட்டு துப்பாக்கியுடன் காட்டுப்பகுதியில் வலம் வந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் பூவரசன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் சக்திவேல் என்பதும் காட்டுப்பகுதியில் பறவை மற்றும் விலங்குகளை வேட்டையாட ஆவணம் எதுவுமின்றி நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேலக்கீரப்பாளையம் பகுதியில் மின்கம்பியை தாங்கி நிற்பதற்கு மரத்தினால் செய்யப்பட்ட மின்கம்பத்தை அமைத்துள்ளனர். மேலும் இந்த சாலையில் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அதிகமாக உபயோகித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆபத்து விளைவிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மின்கம்பத்தை விபத்து நேரிடும் முன்பு அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என்று தமிழக மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சாரல் விழா முடிந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அருகே 6 யானைகள் கூட்டமாக முகாமிட்டது. இதன் காரணமாக சுருளி அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் செல்ல மீண்டும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் சுருளி அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள கார்மாங்குடி கிராமத்தில் விளைந்த கரும்புகளில் பல்வேறு நோய் தாக்குதல் ஏற்பட்டு அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற விவசாயி 4 ஏக்கரில் பயிரிட்டிருந்த நோய் தாக்குதலுக்குள்ளான கரும்பினை டிராக்டர் ஓட்டி அழித்துள்ளனர். இந்த நிலையில் கரும்புகளுக்கு ஏக்கர் 1க்கு 50,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், கரும்பு ஆதார விலையை டன் 1க்கு 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அவ்வாறு இல்லையெனில் இனிவரும் காலத்தில் கரும்பு பயிரிட எந்த விவசாயியுமே முன்வர மாட்டார்கள் என்று வேதனை தெரிவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சின்னமனூர் வட்டாரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அம்மாபட்டி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சின்னமனூர் நகரமன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நெல்லை பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பொது சுகாதார கழிப்பிடம் ஒரே மாதத்தில் பராமரிப்பின்றி செயல்படாமல் போனதால் வியாபாரிகள் பெண்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் திறந்த வெளியில் இயற்கை உபாதை கழிப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பராமரிப்பின்றி கிடக்கும் பொது சுகாதார கழிப்பிடத்தை உரிய முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி
மாவட்டம் திருச்செந்தூரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி திருச்செந்தூர் வட்டார கிளை சார்பில் திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளி முன்பு 100 மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இடைக்கால ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்த கோரி முழக்கங்களை இட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உலக விண்வெளி வார விழாவை முன்னிட்டு கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கல்லூரியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இக்கல்லூரி இணைந்து விண்வெளி கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மேக் நிறுவனத்தின் தலைவர் ஆத்தப் கவுண்டர் கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி, வினாடி வினா, எழுத்துப் போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. திருச்சி ஜிகேயபுரம் முக்கொம்பு திருச்சியின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த சுற்றுலா தலங்களுக்கு வந்த கல்லூரி பயிலும் பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் சுற்றுலா வந்துள்ளார். அப்போது ஜி அப்புறம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவியாளர் சசிகுமார் மற்றும் அவருடன் பணியாற்றும் சக காவலர்கள் 3 அங்கு மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்ட அந்த பெண் மற்றும் அவரது ஆண் நண்பர் இருவரும் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர். இது தொடர்பாக அந்த காவலர்கள் ஆண் நண்பர் மற்றும் பெண் இருவரையும் சோதனை என்ற பெயரில் காருக்குள் அடைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவசர உதவி எண்ணிற்கு புகார் அளித்ததைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் உத்தரவின் பேரில் அந்த காவலர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 174,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆறுகளில் முழுமையாக வராத காரணத்தினால் குறுவை நெல் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர். இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 13,500 இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீரின்றி 610 குறுவை நெல் பயிர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த தகவல் விவசாயிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகர்மன்ற கூட்டமன்ற தலைவி ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 24 வார்டு உறுப்பினர்களில் 23 வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் கூட்டத்தில் மன்ற பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் வார்டு உறுப்பினர்களை மன்ற தலைவியாக கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தில் பாதையில் புறக்கணித்து மன்ற தலைவி ராமலட்சுமி வெளியேறினார். இந்நிலையில் செங்கோட்டை நகர்மன்ற தலைவரை கண்டித்தும் இனி வரும் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தலைமை எடுத்து நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் அளித்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கர சத்தத்துடன் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. திடீரென பெய்யும் மழையின் காரணமாக பல்வேறு பணிகளுக்கு சென்று வரும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்தனர். இருப்பினும் வெயில் தணிந்து சற்று குளிர்ச்சி ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் ஐயாபுரம் கிராமத்தில் உள்ள இந்து நாடா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் 30th ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பூக்குழி திருவிழா நடைபெற்றது. இதில் சுமார் 1,000 மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை நிறைவு செய்தனர். முன்னதாக பக்தர்கள் பாதுகாப்பை கருதி தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் புரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் கோயில் புரட்டாசி மாத திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 3 நடைபெற்ற விழாவின் இறுதி நாளன்று இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும்
நோய் நொடியின்றி நலம் பெறவும் மழை வேண்டியும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணி பாடல் பாடி குளமையிட்டனர். மேலும் காளியம்மன் சிவன் வேடம் அணிந்து நடனமாடி செண்டை மேளத்துடன் முளைப்பாறையை எடுத்து வந்தனர். பின்னர் இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று முளைப்பாறைகள் அனைத்தும் மஞ்சள் ஆற்றில் கரைக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.